தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நியூஸ் பேப்பர் கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அங்கே கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ரவுண்டு போடுறேன், ரெண்டு வளையல் நான் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னது. இதில் வந்து ரவுண்டு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து பெருசு ஒன்று சின்னது ஒன்று கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் சின்னது எடுத்து இப்படி ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சுக்கோங்க, மடிச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி மடிச்சுக்கோங்க. அப்புறம் திருப்பி அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்ட பிறகு இப்போ நம்ம வந்து ஒரு லீஃப் மாதிரி இதை வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் கட் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி இந்த பெருசுலேயே வந்து நீங்கள் நான் பண்ணி காமிச்சேன்ல அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ரெண்டுத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நான் சிசர் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ரெண்டுக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டேன். அப்புறம் சின்னது எடுத்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி இங்கே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் இதை இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி வச்சு கம் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம இதை பெருசு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இந்த சின்னதை வச்சு இது மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ரோஸ் கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இது வந்து கொஞ்சம் ஆஃபாக சின்னதாகவே மடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இது திருப்பியும் ஆஃபாக மடிச்சுட்டு இன்னொரு ஒரு ஆஃபாக மடிச்சுட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி இதை ரோல் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சமூட நான் கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சோம்னா செஞ்சு வச்சது வந்து இந்த மாதிரி ஃப்ளோரில் வந்து நடுவில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு ஸ்டிக்ஸ் எடுத்துக்க இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இதை ஆஃபாக மடித்து எடுத்துக்கிறேன். இப்போ மடித்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆஃப் இருக்குல்ல, இதில் வந்துனா நம்ம ஸ்டிக்கு செய்ய போகிறோம். இப்போது நான் செஞ்சு காமிக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த கார்னரில் கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி இவ்வளோ ஸ்டிக்ஸ் வச்சுருக்கேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் டபுள் டபுளாக ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் இந்த எல்லாத்தையும் இந்த மாதிரி டபுள் டபுளாக ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ரெண்டுத்தில் மட்டும் இந்த மாதிரி மார்க்கர் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு தான் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் அந்த மார்க் பண்ணி வச்சதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையுமே அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இது ரெண்டுத்தையும் வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஒட்டிட்டேன். ஒட்டிட்ட பிறகு அடுத்தது வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. இதையும் இதையும் வந்து வச்சு ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு வேணுன்ற அளவு வந்து நீங்கள் கீழே வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதை இப்படி வச்சு ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை இப்படி வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இதில் வந்து நம்ம இப்போ வந்து பிளாக் அக்ராலிக் பெயிண்ட் அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த மாதிரி பிளாக் அக்ராலிக் பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டேன். நான் இந்த மாதிரி நாலு பூ செஞ்சு இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆர்டின் செய்கிறது காமிக்கல. ஏன்னா வந்து சில பேருக்கு ரொம்ப பெருசாக பிடிக்கும் ஆர்டின் செய்கிறது. நான் தான் ஆர்டின் செய்கிறது காமிக்கல. இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ண மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.